வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இன்று நாம் வர்மக்கலையில் என்ன ஞானக்கலை, அதாவது அதை நம்ம என்ன வேணுமா சொல்லலாம், ஆழ்மனக்கலை, வர்மக்கலை, ஞானக்கலை, ஆழ்மனக்கலைன்னு நிறைய கலைகள் இருக்குது. உலகம் தோன்றுவதற்கு முன்னாலே சித்தர்களால் உருவாக்கப்பட்ட கலை அந்த கலை. அந்த கலைக்கு பேர் வர்மக்கலைன்னு சொல்கிறோம். அந்த வர்மக்கலையில் நாம் மூணாவது கண் இல்லைன்னா திலர்ந்த காலம், இல்லைன்னா ஆக்ஞா சக்கரம். ஏன்னா ஆக்ஞா சக்கரம் இந்த மூணும் ஒரே இடத்துல தான் இருக்குது. வர்மக்கலையில் இந்த ரெண்டு புருவத்துக்கும் இந்த மூக்கும் போய் சேர்ற இடம், இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது திலர்ந்த காலம் அப்படின்னு சொல்கிறோம். உடம்பில் ஏழு சக்கரங்கள் இருக்குது. ஏழு சக்கரங்கள், மூலாதார சக்கரம், சுவாதிஸ்தான சக்கரம், மணிப்பூரக சக்கரம், அநாதக சக்கரம், விசிஷ்டி சக்கரம், சுவாதிஸ்தானா, ஆஞ்ஞா, அதாவது சகஸ்ராம சக்கரம். ஏழு சக்கரங்கள் இருக்குது. அந்த ஏழு சக்கரங்களில் ஆக்ஞா சக்கரம் அங்கிறது இந்த இடத்துல இருக்குது. அதாவது மூன்றாவது கண், இல்லைன்னு நெற்றிக்கண். அதுக்கடுத்தது திலர்ந்த காலம், என்ன இல்லைன்னா ஆக்ஞா சக்கரம். இதுவும் மனித உடம்புக்கு மிக மிக முக்கியமானது. இந்த திலர்ந்த காலத்தை நாம் ஆக்டிவேட் பண்ணும்போது, திலர்ந்த காலத்தை தூண்டும் போது உடம்பில் உள்ள 36 வர்ம புள்ளிகள் தூண்டப்படுகின்றன. நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், தலையில் 25 வர்ம புள்ளிகள் இருக்கிறது, கையில் 11 வர்ம புள்ளிகள் இருக்குன, 25 11 36 வர்ம புள்ளிகள் தூண்டப்படுகின்றன. இந்த திலர்ந்த காலத்தை தூண்டுவதனால், திலர்ந்த காலத்தை ஆக்டிவேட் பண்ணுவதனால் 36 வர்ம புள்ளிகள் தூண்டப்படுகின்றன. அப்போது மனித உடம்புக்கு சிரசே பிரதானம், மூளை தான் முக்கியம். அந்த மூளையில் சிறுமூளை, பெருமூளை, நடுமூளைன்னு இருக்குது. அந்த மூளையில் 1400 கோடி நரம்பு செல்கள், கிளையல் செல்கள், மிரர் நியூரான்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. என்ன அவ்வளவும் இருந்து அதை தூண்டுறதுக்கு நமக்கு புராண ஆற்றல். அந்த நியூரான்ஸ் அப்பப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வினாடிக்கு 100,000 நியூரான்ஸ் உற்பத்தியாகி அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த மூளையில். அப்பேற்பட்ட மூளையை தூண்டும்போது, ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த திலர்ந்த காலத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். மூளை புதுப்பிக்கப்படுது, மூளையில் உள்ள நியூரான்ஸுகள் புதுப்பிக்கப்படுகின்றன, தூண்டப்படுகின்றன. அப்போ மூளை எப்பப்பெல்லாம் சுறுசுறுப்பாகுதோ அப்போ உடம்பில் உள்ள அவ்வளவு பாகங்களும் நல்ல முறையில் வேலை செய்யுது. இந்த மூளையை இந்த பெருவிரலால், என்ன இந்த ஆள்காட்டி விரலால் தூண்டுறோம். அப்போ இதில் உள்ள 11 வர்ம புள்ளிகள், தலையில் உள்ள 25 36 வர்ம புள்ளிகள் தூண்டப்படும் போது மூளையில் உள்ள சகல எல்லா அவயங்களும், உறுப்புகளும் மூளையோடு சேர்ந்து உடம்புக்கு தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய 108 வர்ம புள்ளிகளும் தூண்டப்படுகின்றன. மூளை சுறுசுறுப்பாகுது. நாம் உடம்பாக இருந்து நல்ல முறையில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் இருக்கிறோம். அப்பேற்பட்ட இடம் திலர்ந்த காலம். அதுக்கடுத்தது, இது வர்மத்தில் திலர்ந்த காலம்ங்கிறோம். அதுக்கடுத்தது மூணாவது கண், நெற்றிக்கண், இல்லைன்னு ஆக்ஞா சக்கரம் அம்பாங்க. அந்த மூணாவது கண்ணையும் நெற்றிக்கண்ணையும் ஆக்ஞா சக்கரத்தையும் தூண்டும் போது அங்கே என்னென்ன வேலைகள், அங்கே ஞானம், அறிவு, என்ன எதிர்காலத்தில் என்ன நடக்கும், கடந்த காலத்தில் என்ன நடந்தது, எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது, கடகாலத்தில் நடந்த நிகழ்வுகள், தற்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இவ்வளவும் அந்த ஆக்ஞா சக்கரத்தை பயன்படுத்தி நம்ம செய்யலாம். இல்லைன்னா மூணாவது கண் மூலமாக நிறைய செய்யலாம், நிறைய காட்சிகள். சித்தர்கள்னால் இந்த புள்ளியை, இந்த திறந்த காலத்தை, இல்லை இந்த நோக்கு வர்மம், இதை என்ன சொல்லுவோம்னா வர்மத்தில்
நோக்கு வர்மம், நோக்கு வர்மம் இந்த புள்ளியை தூண்டுவதனால் கிடைக்கக்கூடிய பார்வை நோக்கு வர்மம் பார்க்கிறது, அதுவும் இந்த இடத்துல தான் நோக்கு வர்மம். அப்போது இந்த வர்மத்தை தூண்டப்படும் போது, நோக்கும் போது, ஒரு ஆளை பார்க்கும்போது நமக்கு அந்த பார்வை இங்கேருந்து தான் வருது. அந்த நோக்கு வர்மம் மூணாவது கண் இல்லைன்னா ஆக்ஞா சக்கரம் இவைகளெல்லாம் தூண்டப்படும் போது ஒரு மனிதனுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், கடந்த காலம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது போன்ற ஞானம் உற்பத்தியாகும். அந்த ஞானத்துக்கு முக்கியமாக தேவைப்படுறது இந்த ஆக்ஞா சக்கரம்தான். அந்த ஆக்ஞா சக்கரம் கருநீல வடிவத்தில் இருக்கும் இரண்டு தாமரைகள் இதழ்கள் எப்படி இருக்குமோ அதுபோல் தோற்றமளிக்கும். அதை வந்து நிறைய சித்தர்கள் தான் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்க எதிர்கால பலன்களை சொல்கிறதுக்கு இந்த ஆக்ஞா சக்கரத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. அப்பேற்பட்ட சக்கரம் இந்த ஆக்ஞா. ஆக்ஞா சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணினால் நிறைய காரியங்கள் நம்ம சாதிக்கலாம். திருவிளையாடல் என்னும் ஒரு திரைப்படத்தில் நெற்றிக்கண்ணை பற்றி மிகவும் அருமையாக விவரித்திருக்கிறார்கள். சிவபெருமானுக்கும் நக்கீரனுக்கும் ஒரு சொற்போர் நடக்கிறது. அங்கு சிவபெருமான் சொல்கிறார், பெண்களின் கூந்தலுக்கு இயற்கை மனம் இருக்குதா இல்லையா என்று கேட்கிறார். அப்போது நக்கீரன் சொல்கிறார், பெண்களுக்கு கூந்தலுக்கு இயற்கை மனம் கிடையாது, சந்தன பொருள்கள் பூசுவதனாலும் நறுமண பொருள்கள் பூசுவதனாலும் பூக்கள் சூடுவதனாலும் தான் பெண்களுக்கு கூந்தலில் மனம் உள்ளது, இயற்கையான பெண்களுக்கு கூந்தலில் மனம் இல்லை என்று சொல்கிறார். அப்போதும் சிவபெருமான் விடவில்லை, என்னுடைய மனைவி பார்வதிக்கும் தேவலோக பெண்களுக்கும் கூந்தலில் மனம் உள்ளதா, எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, தேவலோக பெண்ணாக இருந்தாலும் சரி, நான் அன்றாடும் வழிபடும் ஈசனுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, பெண்கள் நறுமணம் பூசுவதனால்தான் அந்த கூந்தலுக்கு மனம் உள்ளது, இயற்கை மனம் கிடையாது என்று ஓங்கி சொல்கிறார். அந்த நேரத்தில் சிவபெருமான் கோபமாக வேகமாக நெற்றிக்கண்ணை தெரிக்கிறார். அந்த நேரம் கூட சிவபெருமானை பார்த்து நக்கீரன் சொல்கிறார், நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே, தேவலோக பெண்களானாலும் சரி, எந்த பெண்களானாலும் சரி, நறுமணம் கிடையாது, பெண்களின் இயற்கை கூந்தலுக்கு நறுமணம் கிடையாது என்று அழுத்தமாக சித்தர் அதாவது நக்கீரன் சொல்கிறார். அப்போ நெற்றிக்கண் அப்பேற்பட்ட கண், ஞானத்தையும் எதிர்காலத்தையும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய அந்த ஞானத்தை ஆக்ஞா சக்கரம், இல்லை என்றால் மூன்றாவது கண், இல்லை என்றால் திளர்ந்த காலம், இதன் மூலம் நாம் முடிவு செய்யலாம். இந்த ஒரு மூணாவது சக்கரம் ஆக்ஞா சக்கரம் திளர்ந்த காலத்தை நாங்கள் எங்கள் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலமாக எங்கள் பிள்ளைகளுக்கு இயற்கையிலேயே நாங்கள் சொல்லி கொடுத்துக்கொண்டிருக்கோம். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த மூன்றாவது கண் வர்மக்கலை மூலம் ஞானக்கண் தெரிவித்ததற்கு, ஞானக்கண்ணை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் விவரமாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கோம். டைனமிக் பிரெயின் ஸ்கூலில் ஒரு பயிற்சி கொடுக்குறோம். இதைவிட ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.